ஹலோ காய்ஸ், நான் அரோமா விஜய். போர் விமானங்கள் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னோம் இல்லையா, இந்த ஃபைட்டர் ஜெட்டில் எஜெக்ஷன் சீட் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும். அதாவது பைலட் வந்து ஓட்டிட்டு போகும்போது அந்த விமானத்தில் ஏதாவது வந்து ஒரு கோளாறு வந்து ஏற்பட்டுச்சு அப்படி இல்லை அது வந்து ஒரு டேமேஜ் வந்து ஆகப்போகுது அப்படின்றப்ப அந்த எஜெக்ஷன் சீட்டை வந்து பயன்படுத்தி அந்த விமானிகள் வந்து அந்த விமானத்தை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பேராஷூட் மூலமாக வந்து தரையில் வந்து இறங்கிடுவாங்க. பட் இந்த தான் வந்து எஜெக்ஷன் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடந்த பல வருடங்களுக்கு மேலே இந்த டெக்னாலஜி வந்து எல்லா போர் விமானங்கள்லையுமே வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஹெலிகாப்டரில் மட்டும் வந்து கிடையாது. ஏன் வந்து ஹெலிகாப்டரில் இது வந்து கிடையாது அப்படின்னு கேட்பீங்க. ஹெலிகாப்டரில் அதை வந்து ஏன் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டருக்கு மேலே வந்து ஒரு ரொட்டேட்டரி பிளேட் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு காத்தாடி மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த காத்தாடியில் வந்து இவங்க வந்து போய் மாட்டிக்கிடுவாங்க. அப்படி மாட்டிக்கிட்டு அந்த காத்தாடி மூலமாக அடிபட்டு மறுபடியும் வந்து இந்த பைலட்டுகள் வந்து இறந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அதனாலேயே இந்த எஜெக்ஷன் சிஸ்டத்தை வந்து ஹெலிகாப்டரில் வந்து பயன்படுத்த கிடையாது. ரொம்ப நாளாகவே வந்து விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பேஸில் இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் இருக்க சில விஞ்ஞானிகள் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்கக்கிட்ட வந்து KA-52 அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரில் இந்த எஜெக்ஷன் சீட் அப்படின்ற இந்த ஒரு சிஸ்டத்தையும் இந்த டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹெலிகாப்டரில் இந்த எஜெக்ஷன் சீட் சிஸ்டத்தை வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை அந்த ஹெலிகாப்டருக்கு வந்து டேமேஜ் வந்து ஆகப்போகுது, அப்படி இல்லைண்டா அது வந்து வெடிக்க போது அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஹெலிகாப்டருடைய ரொட்டேட்டிவ் பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேலே சுற்றுற காத்தாடி, அந்த காத்தாடி வந்து வெடிச்சு வந்து செதற ஆரம்பிச்சிடும். அது செதறனுக்கு அப்புறம் அந்த பைலட் வந்து ஓட்டிட்டு போறாரு இல்லையா, அந்த எஜெக்ஷன் சீட் மூலமா வந்து வெளியில் வந்துடுவாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பேராஷூட் மூலமா தரையில் வந்து சேஃபாக வந்து இறங்கிடுவாரு. இந்த எஜெக்ஷன் சீட் சிஸ்டத்தை தான் இப்போ முத முதல்ல இந்த உலகத்திலேயே வந்து ரஷ்யா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.